இது மகிமை நேரம். கிறிஸ்துக்குள் மிகவும் பிரியமான மகிமை தொலைக்காட்சி நேயர்களே, இந்த மகிமை நேரம் நிகழ்ச்சிக்கு அன்புடன் நான் வரவேற்கிறேன். இந்த நிகழ்ச்சி நிச்சயமாய் உங்களுடைய வாழ்க்கையிலே பிரயோஜனமாக இருக்கும் என்று சொல்லி ஆண்டவருக்குள் நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் பாராட்டி வருகிறதான இந்த மேலான கிருபைகளை நீ தேவாதி தேவனை ஒவ்வொரு நாளும் நான் ஸ்தோதிக்கிறேன். இந்த வாரம் முழுவதும் கிறிஸ்மஸ்தை கொண்டாடுவதற்கு கர்த்தர் நம்மிடத்திலே எதிர்பார்க்கிறதான அலங்காரம் என்ன என்பதை குறித்து நாம் தியானிக்க இருக்கிறோம். அலங்காரமான கிறிஸ்மஸ் என்பதை குறித்து அந்த தலைப்பின் கீழாக நாம் தியானிக்க இருக்கிறோம். அதே போல நேற்றைய தினத்தில் நாம் பார்த்தோம், ஆண்டவருடைய கையிலே நாம் இருப்பது அலங்காரமான கிரீடத்திற்குடைய அடையாளம் என்று சொல்லி பார்த்தோம். இந்த நாளிலும் கூட கர்த்தர் நம்மிடத்திலே எதிர்பார்க்கிறதான ஒரு அலங்காரம் என்ன என்று சொல்லி கேட்போமானால் அதுதான் அலங்காரமான பரிசுத்தம். பிரியமானவர்களே, இன்றைக்கு கர்த்தர் எதிர்பார்க்கிறது அலங்காரமான பரிசுத்தம். வெளியரங்கமாக நம்மை நாமே அலங்கரித்துக் கொள்ளலாம், நம்முடைய உடலை நாம் தூய்மைப்படுத்திக் கொண்டு அநேகமான புத்தாடைகளை நாம் முடித்துக் கொள்ளலாம், நம்முடைய வீடுகளை நாம் சுத்தம் செய்து அநேக விதமான அலங்கார பொருட்களை வீடுகளில் தொங்க விட்டு அநேக விதமான விளக்குகளை வீடுகளினால் அலங்கரித்துக் கொள்ளலாம். ஆனால் கர்த்தர் இது எல்லாவற்றிலும் காட்டிலும் கர்த்தர் நம்மிடத்திலே எதிர்பார்ப்பது அலங்காரமான பரிசுத்தம். பிரியமானவர்களே, சங்கீதம் 96வது சங்கீதம் 9வது வசனம் இப்படியாக சொல்கிறது, பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள், பூலோகத்தார் யாவரும் நீங்கள் யாவரும் அவருக்கு முன்பாக நடுங்குங்கள். பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். ஆம் பிரியமானவர்களே, கர்த்தர் நம்மிடத்திலே எதிர்பார்ப்பது பரிசுத்தம். இன்னைக்கு வெளியரங்கமான பரிசுத்தம் இருக்கிறதா நாமே நாமே சிந்தித்துக் கொள்கிறோம். ஆனால் நிஜமாகவே கர்த்தர் எதிர்பார்ப்பது உள்ளான பரிசுத்தம். நம்முடைய இருதயத்திற்கு உள்ளாக கர்த்தர் பரிசுத்தத்தை எதிர்பார்க்கிறார். நம்முடைய ஆவி பரிசுத்தப்பட வேண்டும், நம்முடைய இருதயம் பரிசுத்தப்பட வேண்டும். இன்னைக்கு இருதயத்திலே அசுத்தத்தை வைத்துக் கொண்டு நம்மை நாம எவ்வளவு அலங்கரித்துக் கொண்டு கிறிஸ்துமஸ் கொண்டாடினாலும் அதில் எந்த விதமான அர்த்தமும் இருக்காது. ஆம் பிரியமானவர்களே, கர்த்தர் நம்மிடத்திலே எதிர்பார்ப்பது உள்ளான பரிசுத்தம். உபாகமம் யாத்திராகம 22:8 அதிகாரம் 2வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது, உன் சகோதரனாகிய ஆரோனுக்கு மகிமையும் அலங்காரமாய் இருக்கும் பொருட்டு பரிசுத்த வஸ்திரங்களை உண்டு பண்ணுவாயாக. அதே 28:40 வசனம் இப்படியாக சொல்லுகிறது, ஆரோனுடைய குமாரருக்கும் மகிமையும் அலங்காரமாய் இருக்கும் பொருட்டு அங்கிகளையும் இடைக்கச்சுகளையும் குல்லாக்களையும் உண்டு பண்ணுவாயாக. பிரியமானவர்களே, இந்த இடத்துல ஆரோனுக்கு ஒரு வஸ்திரத்தை கர்த்தர் கொடுக்கும்படியாக கட்டளையிடுகிறார். அது என்ன வஸ்திரம்? அலங்காரமா இருக்கும்படியாக பரிசுத்த வஸ்திரங்களை உண்டு பண்ணுவாக என்று சொல்லி வேத வஸ்திரம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஏன் கர்த்தர் நம்மிடத்திலே பரிசுத்தத்தை எதிர்பார்க்கிறார் என்பதை குறித்து நமக்குல ஒரு கேள்வியிலும், நான் எவ்வளவு பரிசுத்தமாய் வாழ நேர்ந்தாலும் என்னால் பரிசுத்தமாய் வாழ முடியவில்லையே. ஆண்டவர் சொல்லுகிறார் 1 பேதுரு 1:15, உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தராயிருங்கள். ஏன் கர்த்தர் நம்மிடத்திலே பரிசுத்தராய் எதிர்பார்க்கிறார்? அவர் பரிசுத்தராயிருக்கிறார், நம்மை படைத்த அந்த ஆண்டவர் பரிசுத்தராயிருக்கிறார். எனவேதான் கர்த்தரும் நம்மிடத்திலே பரிசுத்தத்தை எதிர்பார்க்கிறார். அது மட்டுமல்லாமல் நீங்களும் அந்த பரிசுத்தத்திலே நடந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி வேத வசனம் நமக்கு கட்டளையிடுகிறது. எவ்வளவோ காரியங்களை நாம் செலவழித்து அநேக அலங்காரங்களை நாம் செய்தாலும் இந்த பரிசுத்த அலங்காரம் நம்மிடத்திலே காணப்படவில்லை என்று சொன்னார். இந்த பரிசுத்த அலங்காரத்தோடு நம்மை நாமே காத்து கொண்டு ஆண்டவருடைய சமூகத்துக்கு முன்பாக நாம் வரவில்லை என்று சொன்னால் நாம் செலவழித்த எல்லாம் வீணாய் காணப்படுகிறது. இன்னைக்கு ஒரு நிமிடம் நம்மை நாமே சிந்தித்து பார்ப்போம். இந்த வருடத்தின் கடைசி நாட்களுக்குள்ளாக நாம் வந்திருக்கிறோம். இந்த மட்டும் கர்த்தர் நம்மை காத்திருக்கிறார். நாம் அநேக நேரம் ஆண்டவருடைய வழியை விட்டு விலகி சென்றிருக்கிறோம், அநேக நேரம் ஆண்டவர் விரோதமாய் நாம் சென்றிருக்கிறோம், அநேக நேரத்தில் ஆண்டவர் நம்மளுக்கு பாராட்டுகிற கிருபைகளை உணராமல் சென்றிருக்கிறோம். ஆனால் கர்த்தர் நம்மிடத்தில் அவர் அன்பு வைத்திருக்கிறார், அவர் தயவு வைத்திருக்கிறார். எனவே தான் நம்மிடத்தில் பரிசுத்தம் இல்லாதிருந்தும் இந்த நாட்களை கடைசி நாட்கள் மட்டும் இந்த வருஷத்தின் இந்த கடைசி நாட்கள் மட்டும் நம்மை கூட்டி சேர்த்திருக்கிறார். இந்த நாளில் ஒரு மனம் திரும்புதல் நமக்குள்ளாக வேண்டும். புதிய வருஷத்திற்குள்ளாக கடந்து செல்ல இருக்கிறோம், புதிய வருஷத்தை நாம் காண இருக்கிறோம். அதற்கு முன்பதாக ஆண்டவரே, இந்த வருஷத்தில் நான் எந்தெந்த விஷயத்திலெல்லாம் விலகி நடந்தேனோ அது எல்லாவற்றையும் உம்முடைய சமூகத்தில் நான் ஒப்படைக்கிறேன். எனக்குள்ளாக ஒரு
பரிசுத்த சிந்தை நீர் எனக்கு கொடுங்க என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் கேட்போம். வேதவசனம் சொல்கிறது, தன் பாவங்களை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ அவன் இரக்கம் பெறுவான், அவைகளை மறைக்கிறவனோ வாழ்வடைய மாட்டான். இன்னைக்கு அநேக நேரத்தில் நம்முடைய பாவம் செய்து செய்து நாம் அதை மறைக்கிறவர்களாய் காணப்படுகிறோமே தவிர நாம் அதிலிருந்து விலகுவதற்கான எந்த வழிகளையும் கர்த்தரிடத்தில் நாம் கேட்கவில்லை. இன்னைக்கு கேட்போம், ஆண்டவரே என் இருதயத்தில் நீ பரிசுத்தத்தை எதிர்பார்க்கிறீர், ஒவ்வொரு வாரமும் உம்முடைய ஆலயத்திற்கு நான் வருகிறேன், ஆனால் பரிசுத்த அலங்காரத்தோடு வருகிறேனா என்ற கேள்விக்கு என்னிடத்தில் பதில் இல்லை இசப்பா. இன்னைக்கு நீர் என்னை தொடும் ஆண்டவரே, பரிசுத்த அலங்காரத்தோடு கூட உம்முடைய சமூக தண்டையிலே நான் வர நீர் எனக்கு கிருபை செய்யுங்க என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் கேட்போம். ஏனென்றால் 1 தெசலோனிக்கேயர் 4:7 சொல்கிறது, தேவன் நம்மை அசுத்தத்திற்கு அல்ல பரிசுத்திற்கே அழைத்திருக்கிறார். இன்னைக்கு நிச்சயமாகவே ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார், அதை நாம் உணர்ந்து கொள்கிறோமா? ஆண்டவர் நம்மை பரிசுத்திற்கு என்று அழைத்திருக்கிறார் விசேஷமாக, அதை நம்ம உணர்ந்து கொள்கிறோமா? அதை நான் சொன்னது போல ஏதோ கடமைக்கான கிறிஸ்தவர்களாய் பண்டிகைக்கான கிறிஸ்தவர்களாய் மாத்திரம் இல்லாமல் ஆண்டவர் அழைத்த அழைப்பை உண்மையாய் புரிந்து கொண்டு அதன்படி செய்கிற கிறிஸ்தவர்களாய் நாம் இருப்போமானால் அதை தான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அப்படிப்பட்ட கிருபைகளை கர்த்தர் நமக்கு தரும்படியாக நம் ஆண்டவரிடத்தில் கேட்க வேண்டும். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 12:14 சொல்கிறது, யாவரோடு சமாதானமாக இருக்கவும் பரிசுத்தம் உள்ளவராக இருக்கவும் நாடுங்கள், பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பதில்லை. பாருங்கள் எவ்வளோ ஒரு அருமையான வருத்தனம், பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பதில்லையே. இன்னைக்கு ஆண்டவரை தரிசிக்கும்படியாக ஆண்டவரை காணும்படியாக ஆண்டவருடைய ஆலயத்திற்கு நம்ம கடந்து செல்கிறோம். கர்த்தர் எனக்காக இந்த உலக பிறந்திருக்கிறார் என்று சொல்லி கிறிஸ்துமஸ் காலங்களில் ஆண்டவரை தரிசிக்கும்படியாக நாம் கடந்து போகிறோம். அவருடைய மெய்ப்பர்கள் அவரை காணும்படியாக கடந்து சென்றன, அந்த ஞானிகள் ஆண்டவரை காணும்படியாக கடந்து சென்றன. அவர்கள் எல்லாரும் கர்த்தரை கண்ட தரிசனத்தினால, அவர்கள் ஆண்டவரை பார்த்ததினால் அவருடைய உள்ளம் மிகுந்த சந்தோஷப்பட்டு ஆண்டவரிடத்திற்கு அவர்கள் கொண்டு வந்த காணிக்கைகளை, ஆண்டவரிடத்திற்கு அவர்கள் கொண்டு வந்த பரிசுகளை ஒப்படைத்தார்கள். ஆனால் இன்னைக்கு நிச்சயமாகவே நம்மை நாமே பரிசுத்த பரிசாக பரிசுத்த காணிக்கையாக ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்க முடியுமா என்பதை யோசித்து பார்ப்போம். ஆண்டவரை தரிசிப்பதற்கு பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பதில்லை என்று வசனம் சொல்கிறது. முதலாவது, நான் கர்த்தரை தரிசிப்பதற்கு பாக்கியம் உள்ளவனாக இருக்கிறேனா? இரண்டாவது, என்னை நானே கர்த்தருக்கு பரிசுத்த பலியாக பரிசுத்த பரிசாக ஒப்பு கொடுப்பதற்கு நான் பாத்திரவனாக இருக்கிறேனா என்பதை சற்று சிந்தித்து பார்ப்போம். மத்திய எழுதின சுவிசேஷம் 5:8 சொல்கிறது, இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். இன்னைக்கு நிச்சயமாகவே கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது இருதயத்தில் சுத்தம். இந்த இருதய சுத்தம் நம்மிடத்தில் காணப்படுமானால் இந்த உலகத்தில் மனு உலகமாய் வந்து பிறந்த இந்த உலகத்தில் குழந்தையாய் வந்து பிறந்து நம்மை நாமே மீட்டெடுத்த அந்த இயேசு கிறிஸ்துவை உண்மையாக நாம் தரிசிக்க முடியும், நம்மை நாமே அவருக்கு பரிசாக ஒப்பு கொடுக்க முடியும். பிரியமானவர்களே, வெள்ளியரங்கமான அலங்காரம் எவ்வளவு செய்தாலும் பரிசுத்த அலங்காரம் நம்மிடத்தில் இல்லை என்று சொன்னால் நாம் இந்த உலகத்தில் வாழ்வது ஒரு அர்த்தமற்ற வாழ்வு, இந்த உலகத்தில் பண்டிகைகளை ஆசரிப்பது ஒரு அர்த்தமற்ற வாழ்வு. எனவே பிரியமானவர்களே, பரிசுத்த அலங்காரத்தோடு ஆண்டவரை தொழுது கொள்வோம், நம்மை நாமே கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுப்போம், ஆண்டவரை தரிசிக்கிறதான ஒரு மேலான பாக்கியத்தை கர்த்தர் நமக்கு தருவாராக. ஆண்டவரிடத்தில் நம்மை நாமே பரிசாக ஒப்பு கொடுக்கிற ஒரு மேலான பாக்கியத்தை ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் தந்து நம்மை வழிநடத்துவாராக. அப்படிப்பட்ட கிருபைகளை தேவன் நமக்கு தரும்படியாக கண்களை மூடி ஒரு நிமிடம் நாம் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிறதான எங்களை இருக்கின்ற பரலோக பிதாவே, உம்மை நோக்கி பார்க்க கர்த்தனை செய்த கிருபைகளுக்காக உமக்கு நன்றி சுவாமி. பரிசுத்த அலங்காரத்தோடு உம்மை நாங்கள் தொழுது கொள்ள ஆவியானவர் நீர் எங்களுக்கு கிருபை பாராட்டும்படியாக ஜெபிக்கிறோம். வெளியரங்கமான அலங்காரம் அல்ல ஆண்டவரே, பரிசுத்த அலங்காரத்தை நீர் எங்களுக்கு எதிர்பார்க்கிறீர் ஆண்டவரே. அதற்கு நாங்கள் எங்களை ஒப்பு கொடுத்து நடக்க நீர் எங்களுக்கு கிருபை செய்ய உமக்கே துதிகன மகிமை ஏறெடுக்கிறோம். மீட்பராமேசு மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். மகிமை மகிமை.